எவ்வளோ ப்ரஷ் பண்ணாலும் பல்லில் இருக்கிற இந்த மஞ்சள் கலர் காரை போகவே மாட்டேங்குது. ஏன் தினமும் ரெண்டு தடவை தான் ப்ரஷ் பண்ணுறோம், அதையும் தாண்டி டென்டிஸ்ட்டை வேற போய் க்ளீன் பண்ணுமா என்ன? க்ளீனிங்னு இந்த மிஷினை போட்டு பல்லில் தேய்ச்சா பல்லில் உள்ள எனாமல்லாம் போயிடாது? இது போல பல கேள்விகளுக்கு விடையாக டென்டல் கிளீனிங் அல்லது ஸ்கேலிங் மூலமாக உங்களோட டென்டிஸ்ட் உங்களோட பல்லை எப்படி சுத்தம் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வணக்கம். டென்டா கிங்ஸ்லேருந்து நான் மருத்துவர் கார்த்திகேயன். இந்த பல்லில் இருக்கிற மஞ்சள் காரையை எப்படி க்ளீன் பண்ணுறோம், ஏன் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் காரை ஏன் படியுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோமா? நோய் முதல் நாடுவோம். வாங்க இருங்க, நானும் வர்றேன், சேர்ந்து நாடுவோம். நம்ம பல்லு மேலே நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும்பொழுதும் உணவு துணுக்குகள் ஒரு படலம் போல் படியும். அந்த படலத்தை நம்ம சரிவர சுத்தம் செய்யலை அப்படின்னாக்க நம்ம எச்சலில் இருக்கிற கால்சியம் போன்ற மினரல்ஸ் எல்லாம் அது மேலே டெபாசிட் ஆகிட்டு ஒரு மஞ்சள் கலரில் சுண்ணாம்பு காரை போல் படியும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு கடினமான விஷயங்கிறது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாஸ் எல்லாம் போய் காலனைஸ் பண்ணி பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய வாழ்விடமாகவும் இது மாறிடுது. இதில் வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் வாய் துர்நாற்றம், உங்களுக்கு ஈறுகளில் இரத்தக்கசிவு, ஈறு தேஞ்சு பல்லு வெளியில் தெரிகிறது, வேர் வெளியில் தெரிகிறது, அதையும் தாண்டி எலும்பு தேஞ்சு பல்லே ஆடுறது போன்ற பல பல் வியாதிகளுக்கு காரணமாக அமையுது. இப்போ சொல்லுங்கள், இந்த சுண்ணாம்பு காரையை க்ளீன் பண்ணணுமா வேண்டாமா? டெஃபினெட்லி. ஆனால் இது வீட்லேயே சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்களேன், எனக்கும் சொல்லணும்னு தாங்க ஆசை. ஆனால் கெடுவாய்ப்பாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த காரையை க்ளீன் பண்ணாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பின்னெல்லாம் வச்சு நீங்கள் குத்தி எடுத்தால் கூட அது சதையை குத்தி புண்ணாக்குமே தவிர இந்த காரையை வெளியில் எடுக்காது. இந்த காரை அவ்வளோ அழுத்தமாக பல்லோட ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணுவீங்க அப்படி கேளுங்க. இப்போது நாங்கள் பயன்படுத்துகிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அல்ட்ராசோனிக் ஸ்கேலர். அப்படியே பிள்ளைங்களுக்கும் புரிகிற மாதிரி தமிழ்லேயும் சொல்லிட்டிங்கன்னா நீ ஒலி கரை நீக்கி. புரிஞ்சிருச்சா? இது என்ன பண்ணும்னா ஒலியை விட அதிகமாக வேகம் கொண்ட அதிர்வலைகளை உருவாக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த காரை படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த காரை எல்லாத்தையும் தட்டி தட்டி ஒரு உடச்சி எடுக்கிறது போல் இது செய்யும். அப்போ இவ்வளோ வேகமாக அதிர்ந்தா பல்லில் உள்ள எனாமெல்லாம் போயிடாதா? என் ஃப்ரெண்டு கூட பல்லை க்ளீன் பண்ணிட்டு வந்தோன்னா பல்லு கூசுன்னு சொன்னான். இதான் காரணமா? இல்லை, நம்ம இருட்டில் இருந்துட்டு திடீர்னு வெளிச்சத்துக்கு வந்தால் கண்ணு கூச ஆரம்பிக்குது இல்லையா? அதே போல தான் இவ்வளவு நாட்கள் காரை படிஞ்சிருந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணும்பொழுது பல்லு திடீர்னு சில்லுக்கு சூடுக்கெல்லாம் படும்பொழுது கூச்சம் இருக்க தான் செய்யும். இது நார்மல் தான், அது ஒரு சில நாட்களில் சரியாயிடும். இந்த மீ ஒலி இருக்கு இல்லையா, இல்லை இல்லை இப்படி, இதை பல்லிலேயோ சதையிலேயோ வச்சா ஒன்றுமே ஆகாது. உதாரணத்துக்கு என்னோட நகத்திலே வச்சு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த நகத்திலேயே இதால் ஒரு சின்ன கீரலை கூட உருவாக்க முடியலன்னா உங்கள் உடம்புலையே இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பார்ட் இந்த எனாமல் தான். அதில் இந்த அல்ட்ராசோனிக் ஸ்கேலரால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். அதனால் ஸ்கேலிங் பண்ண நமக்கு இந்த எனாமல்லாம் போயிடும் அப்படிங்கிற பயத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு முதல் வேலையாக உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து உங்களுடைய பற்களை ஒரு முறை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பல்லை க்ளீன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு அருவறுப்பு படுறவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. பல்லை சுத்தம் பண்ணும்போது ஏற்கனவே உங்கள் ஈறுகள் வீங்கி இருக்கிற இடத்துல ரத்தம் வர்றது, ஈறு கரைஞ்சு வேர் எங்கெல்லாம் வெளியில் தெரியுதோ அந்த இடத்துல லேசாக கூச்சம் வர்றது நார்மல் தான். அதே போல் பல்லு இடுக்கில் சாதாரணமாகவே பலருக்கு கேப் இருக்கும். இப்போ நம்ம பல்லை சுத்தம் பண்ணி முடித்தோன்னா அந்த கேப்பெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். உடனே சுத்தம் பண்ணதுனால தான் எனக்கு இடைவெளி வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கேப்பு. பல்லை சரி வர 6 மாதத்துக்கு ஒரு முறை, அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டா ஈறு வலுவடையும், வாய் துர்நாற்றம் போகும், எலும்பு கரையிறது குறைஞ்சி பல்லும் வலுவாகும். சொல்கிறத சொல்லிட்டேன், செஞ்சுக்கிறதும் செஞ்சுக்காததும் உங்கள் விருப்பம். அவர் அப்படிதாக சொல்லுவார், யாராவது 500, 1000 கொடுத்து பல்லெல்லாம் சுத்தம் பண்ணாங்களா, நாம் ஒன்று பண்ணலாம், பல்லெல்லாம் கெட்டு போன பிறகு பல்லெல்லாம் பிடுங்கின பிறகு 10,000-20,000 ரூபாய் செலவு பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறீங்க? அடுத்த வீடியோவில் பல்லில் சொத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டு வைக்கிறேன். அது வரைக்கும் டென்டா கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், நான் அதையும் கேட்டு வைக்கிறேன். என்ன வரட்டா?